சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோம் ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவது சிறப்பான ஒரு விஷயம் ஒவ்வொரு மாதமும் இரண்டு பிரதோஷம் வரும் சாயங்காலம் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை பிரதோஷ காலம் இந்த நேரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் முதலில் பிரதோஷம் என்றால் என்ன என்று பார்க்கலாம் சிவபெருமான் ஆலகால விஷத்தை சாப்பிட்டு நீலகண்டராக மாறினது இந்த பிரதோஷ நேரத்தில் தான் தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு பார்க்கடலை கலைந்து திருமகள் ஐராவதம் காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி கௌசுபமணி போன்றவை ஒவ்வொன்றாக தோன்றின லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொண்டார் மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் கூடவே கூடிய அழகால விஷமும் வெளிப்பட்டது இதை கண்டு தேவர்களும் முனிவர்களும் நடுங்கி போய்விட்டார்கள் உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த அழகால விஷத்தை உண்டார் தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதைக் கண்ட பார்வதி மேற்கொண்டு விஷம் பரவாமல் இருப்பதற்காக அவருடைய கழுத்தை அழுத்தி பிடிக்கிறாள் அதனால் விஷம் சிவனின் நெஞ்சுக்குழியிலேயே நின்றுவிட்டது இறைவன் நீலகண்டனானார் இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் வரும் இரண்டு பிரதோஷ நாட்களில் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் மற்றும் பஞ்சாமிரத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் ஆரளி தாமரை மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தீபாரதனை நடைபெறும் இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும் பின் புல் பூ சாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம் நந்தி தேவருக்கும் மூலவரான லிங்கத்திற்கும் ஒரே நேரத்தில் தீபாராதனை நடக்கும் தீபாராதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது அதுவே தேய்பிரை சனிக்கிழமையில் வந்தால் மகா பிரதோஷம் என்று வழங்கப்படுகிறது சாதாரண பிரதோஷ வேலைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷத்தன்று அவ்வாறு வழிபடும் போது ஐந்து வருட ஆலய வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும் என்பதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருந்து வரும் நம்பிக்கை இன்றைக்கு பிரதோஷம் இன்று முடிந்தால் விரதம் இருப்பது நல்லது முடியாதவர்கள் சாயங்காலம் நாலரை மணிக்கு சிவன் கோவிலுக்கு போய் பிரதோஷ சிவனை வழிபட்டால் நம் பாவமெல்லாம் போய்விடும் என்பது ஐதீகம் இந்த நேரத்தில் எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷம் வேலைக்கு போகிறவர்களால் இந்த நேரத்தில் கோவிலுக்கு போக முடியாது அதனால் இருக்கிற இடத்திலிருந்தே எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனதிற்குள் நாலறையிலிருந்து ஆறு மனை வரைக்கும் சிவசிவா சிவனோட நாமத்தை ஜபம் பண்ணினாலே போதும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களிலிருந்தெல்லாம் சிவபெருமான் நம்மை விடுவித்து விடுவார் அதனால் ஒவ்வொரு பிரதோஷமும் நம்மை கடைத்தேறுவதற்கு கடவுள் கொடுக்கும் நல்ல வாய்ப்பு இதை தவறவிடாமல் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் हर पर जय जय शङ्कर हर पर शं जय जय शङ्कर